மாவட்டத்திலிருந்து பூக்கடை சத்திரத்தில் இருக்கக்கூடிய 40 கடைக்கு சொந்தக்காரர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. 4 தலைமுறைக்கு மேல செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த சங்கத்தின் வழிமுறைப்படி திரு ஐயா எக்ஸ்எம்எல்ஏ ஓ பலராமன் அவர்கள் வழித்தோன்றலில் இது நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் திடீரென்று வன்னியர் பொது சொத்து நல வாரியம் 2018 இயற்றப்பட்ட போது அறக்கட்டளைகளை மட்டுமே அவர்கள் இயக்கக்கூடியது இவர்களுடைய வேலை. அறக்கட்டளையில் மேற்பார்வைகள் இருக்கலாம், அறக்கட்டளை உள்ள கூட இவங்க ஆள போட முடியாது. ஏனென்றால் அங்க பூர்வீக குடியாக சில நபர்கள் வழிநடத்தி கொண்டு வருவார்கள், அவர்களை மட்டுமே வைத்து இவர்கள் செயல்பாடு செய்ய முடியுமே தவிர ஒருபொழுதும் இவர்கள் அங்கீகாரம் பெற்று யாரும் உள்ளே நுழைய முடியாது. இதுதான் உண்மை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய நலவாரியத்தின் தலைவர் இந்த சமூகத்திற்கான நல்வழிகாட்டுதலின்படி ஒருபொழுதும் நடக்கவில்லை. அவர் விரல் நட்டக்கூடிய நபர்கள் ஆட்சி செய்ய வேண்டும், அவர் சொல்லக்கூடிய நபர்கள் தான் அதிகாரம் பெற வேண்டும் என்று தவறுதலாக முறையிட்டு வன்னிய மக்களை சேதம் செய்து கொண்டிருக்கிறார். இதை பல்லவர் சேனையின் சார்பாக நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன். முதலில் அங்கே சென்னை வன்னியகுல சத்திரிய மகா சங்கத்தின் சார்பாகவும் தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய ஓ பலராமன் அவர்கள் அங்கே சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். திடீரென்று வன்னியர் பொது சொத்து நல வாரியம் உள்ளே நுழைந்து இந்த சொத்துக்களை எல்லாம் நாங்கள் கையகப்படுத்தி விட்டோம், இது எங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை எல்லாம் முரண்பாடாக சொல்லி எங்களை மிரட்டுகிறார்கள் என்று இந்த 40 கடைக்காரர்களும் இன்னைக்கு நலவாரியத்துக்கு வந்திருக்காங்க. இந்த நலவாரியத்தினுடைய தலைவர் அவர்கள் தலைவராகவே பேசவில்லை. அவர் எங்களை மிரட்டும் தோணியிலும் எங்களை உடனடியாக நாங்கள் வழக்கில் வழக்காடுவோம், எங்கள் வழக்கறிஞர்களையும் எங்களுக்கு பின்னணி கொண்டவர்களையும் வைத்து உங்களை காலி செய்து விடுவோம் என்றெல்லாம் மிரட்டுகிறார். ஆனால் இது நன்மைக்கூட விஷயமே கிடையாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் இதில் கண்காணிப்புக்குள்ள கொண்டு போய் இதுல நல்ல விஷயங்களை கொடுக்கணும். அவர்களுடைய 2018 ஆக்ட் பிரகாரம் அவர்கள் அறக்கட்டளையை மட்டுமே கட்டுப்பாட்டில் வைக்க முடியும், ஒருபொழுதும் சங்கத்தை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது என்பதை சொல்லிக் கொள்ளுகிறேன். தயவு செய்து அறக்கட்டளையின் தலைவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். அனைவரும் வன்னியர்கள் தான், யாரும் இதில் பாகுபாடு பார்த்து செயல்படவில்லை. பூக்கடை சத்திரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பெரும் பணக்காரர்களோ வல்லமை படைத்தவர்களோ கிடையாது, அவர்களும் இந்த சமூகத்திற்கான போராளிகள் தான். அவர்களுக்கும் போராட தெரியும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.